தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசு நாமத்தில் அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தூத்துக்குடி மறைமாவட்ட மக்களுக்கு மணிமேகத்தாயினுடைய பெருவிழாவின் வாழ்த்தையும் ஆசிரியையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாள் அன்னை கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயத்தின் பெருவிழா. லிபேரியோஸ் திருத்தந்தையாக இருந்த காலத்தில் 352-366 ரோமையில் வாழ்ந்த யோவான் என்பவர் குழந்தை இல்லாமல் இருந்தார். தனக்கான வாரிசு வேண்டி இவரும் இவரின் மனைவியும் அன்னை கன்னிமரியாயிடம் இடைவிடாது ஜெபித்தார்கள். குழந்தை வரம் தந்தா தங்கள் சொத்துக்களை அன்னை கன்னிமரியாளின் பெயர் விளங்க பயன்படுத்துவதாக நேர்ச்சி வைத்தார்கள். ஆகஸ்ட் மாதம் ரோமையில் கடும் குளிர் நிலவும் காலம். அந்த மாதத்தின் 5ஆம் தேதி ரோமையில் உள்ள எஸ்கிலின் மலை பனியால் போர்த்தப்பட்டது. அதே நாளில் யோவானுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தார். அம்மலையில் ஒரு ஆலயம் எழுப்புமாறு பணித்தார். அன்னையின் காட்சியையும் வேண்டுகொள்கையும் திருத்தந்தை லிபேரியஸிடம் தெரிவித்தார்கள். அதனை ஏற்று திருத்தந்தை லிபேரியஸ் பனிமை அன்னைக்கு பேராலயம் ஒன்றை எழுப்பினார். அதனால் தான் அந்த தாய்க்கு பனிமலையிலே தோன்றியதால் பனிமய தாய் என்று பெயரிட்டார்கள். வருடங்கள் உருண்டோடின. கொன்ஸ்டாந்தினோபின் ஆயரான நெஸ்தோரியஸ் தப்பதை கொள்கையை பரப்பினார். இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே, மனித இயல்புடையவரே. அவருடைய இறை இயல்பு என்பது இல்லை. எனவே மரியா இயேசுவின் தாய் மட்டுமே, இறைவன் தாய் அல்ல என்றார். இது நெஸ்தோரியனிசம் தப்பறை எனப்படும். இதற்கு மறுப்பு கூறும் விதமாக 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் கூடிய திருச்சங்கம் அன்னை கன்னிமரியா இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்டு உறுதி செய்தது. இதனை நினைவு கூறும் விதமாக திருத்தந்தை சிக்ஸ்டூஸ் திருத்தந்தை லிபேரியஸ் கட்டிய பேராலயத்தை புதுப்பித்து புதிப்பொழிவுடன் அர்ப்பணித்தார். ரோமையில் உள்ள புனித பேதுரு, புனித பவுல் மற்றும் லாத்தன் பேராலயம் போன்று இந்த பேராலயம் ரோமையின் 4 முக்கிய பேராலயங்களில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை கன்னிமரியாவுக்கு என்று கட்டப்பட்டுள்ள ஆலயங்களிலே பெரிய ஆலயமாக இருப்பதால் இப்பேராலயத்தில் குடிகொள்ளும் தாய் பெரிய நாயகி என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே பனிமை தாய் என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாயகி என்று அழைத்தாலும் ஒன்றுதான். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் திருவிழா. தூத்துக்குடியில் பனிமய தாயினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற மக்கள் இந்த ஆண்டு மறைமாவட்டத்தின் 100ஆண்டாக இருப்பதால் தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது. அந்த மக்களுடைய விசுவாசம் போற்றுவதற்கு நானும் பல தடவை இந்த தேர் இழுக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். அந்த தேர் அசைந்தாடி இழுக்கும்போது லட்சக்கணக்கான மக்களுடைய விசுவாச எழுச்சியை கண்டிருக்கிறேன். மரியே வாழ்க, அம்மா மரியே, இரக்கமாயிரும் என்று கூக்குரல் இழுகின்ற அந்த கூக்குரல் இருக்கிற அது ஒவ்வொருத்தரிலையும் உள்ளத்திலையும் ஒரு ஃபெய்த் வைப்ரேஷன், ஒரு விசுவாச அதிர்வலைகளை உண்டாக்கும். அது அற்புதமான காட்சி. ஆகவே இன்று தூத்துக்குடி மறைமாவட்ட மக்களுக்கு எனது இனிய பனிமய தாயினுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தாய் அற்புதத்தின் தாய். அவளிடம் கெஞ்சி கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்கிறவள். ஆகவே நல்ல பாவசிங்கத்தனம் செய்து அவளுடைய திருமகனுடைய திருவுடனே இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் இந்த நவநாட்களில் உட்கொண்ட மக்களுக்கு
அன்னை அபரிமிதமான அற்புதங்களை செய்வார். வெறும் கூத்தடிக்கின்ற தேரெடுப்பாக இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்காது. மனமாற்றத்தின் தேரெடுப்பாக இருந்தால் அன்னை மகிழ்ச்சியோடு இந்த தூத்துக்குடி நகர தெருக்களை சுற்றி வருவார். மகிழ்ச்சியோடு என் பிள்ளைக என்னை இவ்வளவு மகிமைப்படுத்துகிறார்களே என்று. அதற்கேற்ற பரிசுத்தம், தாயிடம் இருந்த பரிசுத்தம் எல்லா மக்களிடம் இருக்கணும். அதற்கேற்ற விசுவாசம், தாயிடமிருந்த விசுவாசம் எல்லா மக்களிடம் இருக்கணும். தெய்வத்தின் திருவுளத்திற்கு அமைந்து நடந்த தாயினுடைய மனநிலை அந்த தேர்தெடுக்கிற மக்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அதற்கேற்ற அருளை இந்த நாடிலே சிறப்பாக கெஞ்சி கொண்டாடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா அம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.